ஜெயசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்னொரு கிருபை நிறைந்த நிகழ்ச்சி லைஃப் கிவிங் கிரேஸ் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி கூடாக உங்கள் மத்தியில் வரைக்கிறது மிக்க சந்தோஷம். தேவனுடைய வார்த்தையை தைரியமாக பேசும் பொழுது, விசுவாசத்தோடு பேசும் பொழுது, ஆவியானுடைய வல்லமையோடு பேசும் பொழுது அந்த வார்த்தை தான் சொன்ன காரியங்களை உங்கள் மத்தியிலே செய்து திரும்ப வல்லதா இருக்கிறது. ஹல்லேலூயா. சாதாரண மனுஷன்ற வார்த்தைக்கே வல்லமை உண்டு, ஆனால் இது தேவனுடைய வார்த்தையாக இருப்பதனால் இந்த வார்த்தையை கொண்டுதான் தேவன் உலகங்களை உண்டாக்கினார். ஆமே. சோ இந்த வார்த்தைகளை நாங்கள் பேசும் பொழுது எங்களுக்கு வேண்டின உலகங்களை எங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். ஜெயசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. சோ இந்த இன்றைக்கு ஜெயசு கிறிஸ்துவின் நாமம் என்ற தலைப்பிலே பேசலாம் என்று உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறேன். என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள், என்னோடு எடுத்து ஒன் செகண்ட், என்னோடு முதலாவதாக எபிரேயர் முதலாம் அதிகாரத்தை எடுத்துக்கணுங்க. எபிரேயர் முதலாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நாலு வசனங்கள். ஹல்லேலூயா. ஒருக்கா ப்ரே பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சிந்தை உங்கள்ட்ட எப்பொழுதும் இருக்கட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உங்களுக்குள் தம்முடைய மகிமையின் நம்பிக்கையாக வாசம் பண்ணுகிறார். வாசிக்கவா இருக்க பாருங்க. கொலோசியர் 1:27, கொலோசியர் 1:27 தயவுசு கவனித்து பாருங்கள். இதுதானப்பா, இதுதான் அல்டிமேட் ட்ரூத், ரைட்? இதை தவிர தேவன் உங்களுக்கு செய்கிறாக்கோ தாரதுக்கோ ஒன்றுமே இல்லை. ஒரு கிறிஸ்தவன் ஆக இருந்து கொண்டு ஒரு பிச்சைக்காரனை போல பிஹேவ் பண்ணாதீர்கள். ஏனென்றால் கவனித்து பார்ப்பீர்களானால் நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு பெரிய ரிச்சாய், பெரிய அளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தேவனுடைய ஃப்ரீ கிஃப்ட், இலவசமாய் அவரால் உங்களுக்கு தரப்பட்ட அந்த ஃப்ரீ கிஃப்ட்களை, இந்த இலவசமாக உங்களுக்கு தரப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் கவனிப்பீர்களா? ஆனால் நான் சொல்லுகிறேன், ஜேசுவின் நாமத்தினால கூட பேச்சு மாறும், கூட நடக்க மாறும், உங்களோட ஹெல்த் மாறும், உங்களோட வெல்த் மாறும், உங்களோட வாழ்க்கையே மாறும். ஆமே. நம்புங்கள். இதை பாருங்கள், கொலோசியர் 1:27, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய, எடுத்துட்டீங்களா? கொலோசியர் முதலாம் அதிகாரம் 27 வசனம். ஹல்லேலூயா. பாருங்க 27, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள, இதுதான் ரகசியம். முந்தி இது வெளிப்படையில, இந்த ரகசியம் இப்ப வெளிப்பட்டிருக்கு. மகிமை இந்த இது பல தமிழ் திருச்சி உலகத்துக்கு தெரியாது. இந்த ரகசியத்தை தெரியாதபடியால பழைய ஏற்பாட்டு காலத்துல செய்ததை இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழற்றாய் பண்றாங்க. பழைய ஏற்பாட்டு கட்டளைகளை இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துக்குள்ள கிறிஸ்துக்குள்ள வாழற்றாய் பண்றாங்க. அறிவில குருடரா போறாங்க. வருத்தம், துன்பம், கவலை, இழப்பு, சபைகளை வந்து அடிபணி கொண்டிருக்காங்க. ஒரே ஒரு காரணம், திறந்து இந்த ரகசியத்தை கவனிச்சு கொள்ளுங்கள். இந்த ரகசியம் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம், புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று. சும்மா ரகசியம் அல்ல இந்த, இந்த ரகசியம் மகிமையின் ஐஸ்வர்யம் உள்ள ரகசியம், மிக மேன்மையான ரகசியம். தமிழ் தள்ளாடுது. என்னென்னா இந்த இதை எக்ஸ்பிரஸ் பண்ணிடலாம் கிடக்கு. என்னென்னா தேவன் தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தையே இதில் விளங்க பண்ணியிருக்கிறார். என்னவென்றால் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். ஸோ பவுலுக்கு தான் தெரியப்படுத்துகிறார். இப்போ கிறிஸ்துவானவர் என்ன என்றாலும், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்பா, இருப்பதே சொல்லுங்க, இருப்பதே, வந்துட்டு போற இல்ல, நிரந்தரமாய் உங்களுக்குள் ஒருவர் வாசம் பண்ணுகிறார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஆமென். சோ இந்த நிலையில தான் நீங்கள் இந்த உலகத்தை பார்க்கிறீர்கள், பிரச்சனையை பார்க்கிறீர்கள். இந்த இவரையே உங்களுக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டும் பெரியவர் என்று அறிந்து கொள்வீர்களானால் அந்த திருப்பி சொல்றேன், உங்களோட பேச்சு, உங்களோட ப்ரேயர்ஸ், உங்களோட எல்லாமே மாறும். உங்களால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். எந்த சூழ்நிலையும் தலைகளாக மாற்ற முடியும் ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். இதோட இன்னொரு வசனத்தை நான் வாசிச்சேன் உங்களுக்கு. இதுதான் என்னுடைய அஸ்திவாரம். இந்த லைஃப் கிவிங் கிரேஸ் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரின்ற அஸ்திவாரமே இதுதான். என்னென்றால் நான் தேவனை தேடி தேடி ஒவ்வொரு நாளும் சண்டேஸில் வந்து பரலோகத்தை நோக்கி அப்படியே உண்ணாந்து ஜம்ப் பண்ணி குதிச்சு போவது, அவரை தேடிக்கொண்டு பரலோகத்தை தேடிக்கொள்கிற கண் சொருகி போன குருடர்கள் அல்ல நீங்கள். கிறிஸ்துவை உங்களுக்குள் வைத்துக் கொண்டிருக்கிற ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயமாக இந்த உலகத்தில் உலாவுற நீங்கள் தான். நீங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேவனுடைய ஹெட் ஆஃபீஸை உங்களுக்குள்ளான இயங்குறது சொல்லுங்க. ஆமேன். நாங்கள் ஒன்று சேர்ந்து வரும்பொழுது அது விசேஷித்த அபிஷேகம், அது வேறு. பட் நீங்கள் தேவனை தேடுகிறவர்கள் அல்ல, தேவனை சுமக்கிறவர்கள்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. இதை இந்த ஒரு வார்த்தை உங்களுக்குள் வந்து உண்மையாக உங்களுக்கு இருதயத்தில் பதியுமே ஆனால் இந்த செக்கண்ட்லேருந்து எல்லா வருத்தமும் உங்களை விட்டோடும், எல்லா குறைவுகளும் விட்டோடும். ஏனென்றால் நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஓடிப்போகிறது. இது ஒரு ஃப்ரீ கிஃப்டாக தேவன் தருகிறார். இலவசமாக தந்ததை கவனித்து நோட் பண்ணி ரெட்ல இலவசமாய் தருகிறது என்றால் கிருபையினாலே தந்தது. கிருபையினால தந்ததுக்கு கூலி பேசக்கூடாது. சொல்லுங்க ஆமேன். அதான் ஒரு இடத்துல நினைக்கிறேன் பேதுரு சொல்றான், நீ என்ன தேவன் உனக்கு ஃப்ரீ கிஃப்டாக தந்ததை. அப்போ சில 8:20 சொல்றான் பீட்டர்ஸே, மே யுவர் மணி பெரிஷ் வித் யூ பிகாஸ் வாசிக்கிறனே பாருங்கோ, உங்களுக்கு தேவன் இலவசமாய் ஃப்ரீ கிஃப்டாக தந்ததுக்கு விலை பேசாதைங்கோ. இந்த விலை பேசினவன் தான் நான் அன்றைக்கு போன சண்டே எடுத்த மெசேஜில் மூத்த குமாரன் தன்னுடைய தகப்பன்ற அன்புக்கும் தகப்பன் வீட்டிலே இருக்கிறதுக்கும் தான் அந்த அந்த தோட்டத்திலே வேலை செய்த அந்த கூலிய நிமித்தம் தான் அவன் அங்கே வாழ்ந்தோன்றிருந்தான். அதான் ஒரு நியாய பிரமாணம். நான் நன்மை செய்தால் நன்மை கிடைக்கும், தீமை செய்தால் அடி கிடைக்கும். அவனுக்கு கிருபையை பற்றி தெரியாது. அதனாலதான் சொல்லுது கிருபி என்றால் நீ கூலி கொடுக்க இயலாது, கூலி கொடுத்தால் அது கிருபியாக இருக்காதே. விளங்குதா? நீங்கள் ஒன்றுக்கு பே பண்ணினீங்கள் என்றால் அது கிருபை அல்ல. ஆனால் தேவன் சொல்லுகிறார் உன்னாலே பே பண்ண முடியாது. நான் இதை வாசிச்சு உடனே அப்போ சிலர் 8:20 டக்குன்னு எடுக்கணும். இப்படி போனால் இன்றைக்கு தொடங்குவேனோ ஆனால் பட் எனிவே, ஜெயசுவின் நாமத்தினாலே ஆவியானவர் எனக்குள்ளிருந்து உங்களை வழிநடத்துகிறார், என்னையும் வழிநடத்துகிறார். 8:20 அப்போ சிலர் 8:20 பாருங்கோ, பேதுரு அவனுடன் வந்து கேட்கிறான் பாருங்கோ, அப்போஸ்தலர்கள் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் 8:18 அப்போஸ்தலர் 8:18 எழுதி வைங்க ப்ளீஸ். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்தாவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது, ஒருதன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, தேவன் உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்டாக தந்ததுக்கு பணம் பேசாதேங்கோ. நான் அவருக்காக இவ்வளவு காலம் ஓடினேன், அவருக்காக இவ்வளவு காலம் ஊழியம் செய்தேன், இவ்வளவு காலம் கார் ஓடினேன், அவருக்காக வேன் ஓடினேன், அவருக்காக கதறி அடிக்கினேன், அந்த ஊழியம் செய்தேன், இந்த ஊழியம் செய்தேன் கூட மைண்டில் இருக்குமே. ஆனால் நான் இது செய்தபடியாக தான் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார், நான் செய்யாதபடி செய்ய இல்லை என்றால் என்னை அவர் சபிக்கிறார் என்று நினைப்பீங்கள் என்றால் நீங்கள் ஒரு பிரமாணத்துக்கு உட்பட்டால் நீங்கள் அவருக்கு கூலி கொடுக்குறீங்கள். அவர் நீங்கள் செய்த வேலைக்கு தான் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று நினைப்பீங்க என்றார். நான் சொல்றேன் அதை விட மோசமான பாவம் வேறு ஒன்றுமே இல்லை. இதுதான் காரணம். 18 அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்தாவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவரிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்தாவிய பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். இவன் என்ன செய்யறான், இந்த பரிசுத்தாவியை கொடுக்கிற அந்த வல்லமை அந்த வரத்தை காசு கொடுத்து வாங்கலாம்னு சொல்றான். அதான் ஜீசு சொன்னார், நீங்கள் போய் நினைக்கிறேன் அப்போ சில 1:8 இருக்கும் நினைக்கிறேன், நீங்கள் போறீங்க ஜேசு சொல்ற பசுத்தாவியானவரின் வரத்தை பெறுவீர்கள். யூ வில் ரிசீவ் த கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட்டுக்கு உங்களால் விலை பேசல, அது என்னத்தை செய்து அவரை வாண்டு கேட்பீங்க. நீங்கள் செய்த பசுத்ததும் வெள்ளை வெட்டி வெள்ளை ஷர்ட் மரக்கறி சாப்பிட்டு இந்த பேத்தனங்களால ஒரு ஆவியானவருக்கு நீங்கள் விலை பேச முடியுமா? வாயை மூடிக்கொண்டு ஆவியானவர் ஃப்ரீ கிஃப்டாக தந்தார். நீ உங்களை நிலையை மறந்துடுங்க, நான் பாவி, நான் சரி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு அன்பின் தகப்பனே கிருபி என்றாலே நான் செய்கிற இதை கூடி கவனிக்காமல் நீர் எனக்குள் வந்து ஃப்ரீயாக தருகிறது. அதுதான் இது. அப்போ அவன் நினைக்கிறான், ஆவியானவரை தான் காசு கொடுத்து வாங்கலாம்னு அவன் ஓப்பனாக சொல்கிறான் பாருங்க, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறோனோ அவன் பரிசுத்தாவிய பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை ஃப்ரீ கிஃப்டை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியினால் உன் பணம் உன்னோடு நாசமாய் போக கடவுது. இதில் பேதுரு கொஞ்சம் ஓவர் த ஸ்டெப், உடனே சபிக்கக்கூடாது ஜேசுவின் நாமத்தினால் சொல்லுகிறேன். என்ன பார்த்தீங்கன்னா இந்த 8:10 வரையிலும் புறஜாதியாருக்கும் ஜேசு கிறிஸ்து மரித்தார் என்றது பேதுருக்களுக்கு தெரியாது. இவங்க அப்போ சில சபைக்கே தெரியாது. ஏனென்றால் அவங்க ஜென்டைல்ஸ், புறஜாதியான நீங்களும் நானுமே இதை பெற்றுக்கொள்ளுவோமோ என்று சொல்லி அவங்களால நினைச்சு குறிப்பாக்கல. பார்த்தீங்கன்னா அப்போ சில 10:45 அதையும் காட்டிக்கிறாங்க. இவங்களும் வளர்ந்துண்டு வாராங்க, வெளிப்பாட்டில் பேதுருவும் வளர்ந்துண்டு வாரான். ஆனபடியாக தான் இந்த பழைய குணம் அவனை சபிச்சு போட்டான். ஆனால் சபிக்க கூடாது. எவ்வன் நான் சொல்றேன், ஊழியக்காரனாகிய எவ்வனும் அல்லது கிறிஸ்தவன் ஆகிய எவ்வனும் மற்றவனை என்ன தான் செய்தாலும் ஜேசுவின் நாமத்தினால் சொல்லுகிறேன், உங்கள் வாயிலிருந்து எந்த சாபமான வார்த்தைகளும் வரக்கூடாது. ஜேசுவின் நாமத்தினாலே
எவனையும் ஆசீர்வதிக்கவே தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் நிருபங்களை படித்துக் கொண்டு வாருங்கள். பின்னுக்கு பவுல் சொல்றார், நீங்கள் என்ன ஆசீர்வதிக்கிறத தவிர சபிக்காதிருங்கள். ஆமேன். ஓகே. ஆனா பேதர் இதில் பிள்ளை விட்டா திருந்திட்ட நான் சொல்றேன் என்ன, 10:45 டக்குன்னு வாச்சிருவன். அப்போ சிலர் 10:45 பாருங்க, புறஜாதியார எங்களுக்கு இந்த ஆவியானவர் வந்து ரங்கினதும் அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்தான். ஜூதருக்கு என்ன முதல் உள்ள ஆக்கள் ஜூதரா தான் சீசர்கள் இருக்கார்கள். பாருங்க 10:44 அப்போ சிலர் 10:40 இப்ப பவுலுக்கே விளங்குது புறஜாதியாருக்கு ரட்சிப்பு உண்டு. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாசைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள ஜூதர்கள் விசுவாசிகள் கேட்கும் பொழுது பரிசுத்தாவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு, அட புறஜாதியருக்கு மேலேயும் இந்த இந்த ஆவியானவர் வருவார் என்று சொல்லி. அப்ப இவங்களும் வளர்ந்து கொண்டு வராங்க, கிராஜுவலி ரெவலேஷனை பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். ஆமென். சோ தேவன் உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்டாக இதே மாதிரி வாசிக்கிறேனே, அப்பா தேங்க்யூ ஜீசஸ், ஜேசுவின் அன்பு அப்பா. ஹல்லேலூயா. ஜோவான் 4:10 ஹல்லேலூயா. இன்றைய தான் வாசிச்சேனப்பா, என்ன தொட்டுச்சு பாருங்க. ஒரு புறஜாதி பாருங்க, ஒரு சமாரிய ஸ்திரீ, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவள், 5 புருஷனோட இருந்தாள், அந்த கல்யாணம் தெரியவரே இல்லை. இப்ப ஷீஸ் லிவிங் டுகெதர், மோசேட கட்டளையின்படி எப்பவோ அல்லது 10-15 கொலை செய்யப்பட வேண்டிய ஒரு உறுதி, ரைட். ஆனா ஜேசு கிறிஸ்து அவளோட இருந்து பேசுகிறார், ரைட். அவளோட இருந்து பேசி ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை என்ன சொல்லுங்க, ஜூதர்களுக்கு அந்த காலத்துல உனக்கு ஃப்ரீ கிஃப்டாக தேவன் இலவசமா கிருபை நிமித்தம் இவற்றை தந்தார் என்று சொன்னால் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏண்டா நான் என்னுடைய எனக்கும் அவருக்கும் ஈக்குவலாக தரப்போறீங்க என்ன, நான் இதுல பரிசுத்தல் இன்னும் பரிசுத்தம். சில பேர் நான் கல்யாணமே கட்டே இல்லை, அல்லது நான் மிரக்கரியே சாப்பிட்டேன், வெள்ளை உள்ள உடுப்பு உடுத்தேன், இல்ல மோசையில கொடுத்த கட்டளைகள் எல்லாவற்றையும் செய்தேன். சோ என்னை நீ மற்றவனோடு ஈக்குவல் ஆக்குறியா என்றதான் இந்த ஜூதற்ற மென்டாலிட்டி. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஜேசுவின் கிருபை உனக்கு இது ஃப்ரீ கிஃப்டாக வரும் என்று அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாம போயிட்டு, ஆவியானவர் வந்து ரங்கித்தான் அவங்களுக்கு அவங்களை வழிநடத்த முடிஞ்சது. ஆனா இந்த ஸ்திரிக்கப்பா அவளை பெருமை பாராட்டு உண்டுமே இல்லை, ரைட். பாருங்க அப்போஸ்தலர் 4:10 தொடக்கினதை வாசிக்கிறனே, 4:10 எடுங்க. ஜோவான் 4:10 இந்த சமாரிய ஸ்திரீயோடு ஜேசு கிறிஸ்து பேசுகிறார். அப்படிதான் உங்களுக்கு தேவன் தருகிற ஃப்ரீ கிஃப்ட், ஃப்ரீ கிஃப்ட்னு சொல்லுங்க, இலவசமா கிருபை நிமித்தம் தேவன் உங்களுக்கு தந்த பாராட்டின கொடுத்த தந்த அருளின காரியங்கள் விஷயங்கள் என்னவென்று அறிந்து கொள்வீர்களானால் ஜெயசுவின் நாமத்தினாலே தேவனுடைய மகனே மகளே உங்களோட வாழ்க்கைக்கு அளவிட முடிய தேவர்களை போல கிறிஸ்துக்களை போல இந்த உலகத்திலே நீங்கள் பிரகாசிப்பீங்க. ஆமே. அதான் சொல்லுது, பெற்றுக்கொள்ளே இல்லையோ அல்லது பெற்றுக்கொண்டது தெரியலையோ, யூ வில் ஸ்ட்ராகிள். மற்ற சாதாரண ஜனங்களைப் போல ஜூத ஜனங்கள் இயேசு கிறிஸ்து இருந்தும் மோசையில கட்டளையில கை கொண்டு சாபத்திலையும் கஷ்டத்திலையும் கண்ணீர்லையும் துன்பத்திலையும் விழுந்தாங்க, அவங்களை போலவே உங்களோட வாழ்க்கை மாறும். ஏனென்றால் நீங்கள் கிருபையை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. கிருபை சொல்லுது, நான் உனக்கு ஃப்ரீ கிஃப்டாக தந்தால் அது உனக்கு, அதை பெற்றுக்கொண்டு போ. பேதர் சொன்ன மாதிரி நீ தேவன் ஃப்ரீயாக தாரத நீ காசு கொடுக்க வலுக்கிறியோ, விளங்குதா? தேவன் ஃப்ரீயாக தந்ததுக்கு வில பேசாதேங்க. ஆண்டவரே உமக்காக நான் கண்ணீரோடு கம்பளையோடு இவ்வளவு நாள் உபவாசித்து அதை செய்து இதை செய்வதனால் என்ன நீர் ஆசீர்வதிப்பீர் என்றால் அங்கே இருக்கு பிரச்சனை உங்களுக்கு. ஆனா உபவாசம் செய்யுங்கள், வார்த்தையில தரிச்சிருங்கள், தேவனுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு கணக்கில்லை. நீங்கள் என்ன செய்தாலும் அவர் உங்களுக்கு செய்ததை ஃப்ரீயாக பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், அந்த மென்டாலிட்டி உங்கள்ட்ட இல்லை என்றால், நான் சொல்லுகிறேன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நான் செய்கிற வேலைக்கு தான் தேவன் எனக்கு செய்வார் என்றது போல தேவ தூஷணம் ஒரு ஒன்றுமில்லை. ஒரு தண்ட வேலைக்கும் தேவன் கொடுக்கிறேன். அவர் மனம் இறங்கி இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த மனுஷ குலத்தின் மீது வைத்த அன்பின் நிமித்தம் உங்களுக்காக தந்த அந்த ஃப்ரீ கிஃப்டை அறிந்து கொள்வீர்களானால் ஐம் டெல்லிங் யூ எல்லா செகண்டும் சிரிச்சு கொண்டே இருப்பீங்க. இப்போ நான் சொல்கிறேன் இதில் எந்த நான் ஒன்று ஒரு வருஷத்துக்கு மேலாக ஒவ்வொரு நாளும் பிரசங்கித்திருக்கிறேன். தேவன் பார்வையிலே அல்லது என்னுடைய பார்வையில் ஐ ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம்
இந்த பிரசங்கம் செய்கிறதும் இப்ப ரெண்டு சபை நடத்துறேன், இந்த கன விஷயங்கள் தேவனுக்காக இந்த முழு டைமும் போகுது. ஆனால் இவ உண்டை நான் கணக்கில் வச்சிருக்கேன். இண்டக்கேதையெல்லாம் இழுத்தறிஞ்சு போட்டு போனாலும் தேவன் என் மீது வச்ச அன்பு ஒரு கொஞ்சமும் குறையாது. இதுதான் இந்த நிலை. நான் ஊழியம் செய்தாலும் சரி, செய்யாட்டிலும் சரி, சரியாக நடந்தாலும் சரி, சரியாக நடக்காட்டிலும் சரி, தேவன் என் மீது வச்ச அன்பு மாறாது. கிறிஸ்துவின் நிமித்தம் அவருடைய அன்பு மாறாது. என்னை தன்னுடைய சொந்த மகனாக மாற்றினது ஒரு காலமும் மாறாது. என் பாவங்கள் அற எட்டேனலை நான் இந்த வரப்போற எதிர்காலத்திலே நான் தட்டித்தவரை என்ன பிளவிட்டாலும் அந்த பாவங்களுக்கான பலி செலுத்தப்பட்டாயிற்று என்ற அந்த நிலை ஒரு நாளும் மாறாது. இதுதான் இந்த பலம், இதுதான் இந்த அஸ்திவாரம். அவர் எனக்கு உனக்குள் வந்து நான் வாசம் பண்ணி உன் தேவனாய் இருந்து உனக்குள்ளே நான் உலாவேன் என்று சொன்ன வார்த்தை வானமும் பூமியும் ஒழிந்துவோம், ஒரு காலமும் ஒழிந்து போகாது. இதுதான் இந்த நிலை. ஆமென். ஒரு அப்பா பிதாவே என்ற உறவே உலகத்தில் எவனும் இல்லாமல் பண்ணிடலாம். அப்பராலே மாத்திராது, மகனாலே மாத்திரண்டா, பிறந்தா பிறந்ததுதான். நீங்களும் நானும் கர்த்தராகிய ஜெயசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக வாயினாலே அறிக்கை பண்ணி தேவன் அவரை மரித்தோரிலிருந்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பினார் என்று இதயத்தில் விசுவாசிச்சீங்களே, அந்த செக்கனே யூ ஆர் போர்ன் அகெய்ன். அந்த போர்ன் அகெய்னுக்கு கொடுக்க போற அந்த ஃப்ரீ கிஃப்டை பற்றி இந்த மோசேட கட்டளையின்படி ஒரு விபச்சாரிக்கு ஜெயசு கிறிஸ்து, அதுவும் புறஜாதியாரான ஒரு விபச்சாரிக்கு ஜெயசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்குறார். பாருங்க உங்களோட சிந்தையை மாத்திக்கொள்ளுங்க. மற்றவனை பாவி, இவன் பாவி, நான் அவன் சுத்திகரி, நீ பாவி என்று சொல்றவனை போல ஒரு முட்டாள் ஒருவனும் இல்லை. அவன் மற்ற சனங்களை பாவ சிந்தைக்குள்ள தள்ளுறான். இதுதான் 99% தமிழ் திருச்சபையை கிடைச்ச சாபம். ஆனா இங்க பாருங்க, ஜேசு கிறிஸ்து அவரோட பேசுறாரு. ஜோவானை பார்க்கலும் ஜேசு அநேகம் அப்படி கொண்டு வந்து ஜேசு தாமே அப்படி அவர் சமாரியா நாட்டின் வழியாக ஜோவான் 4:4 அவர் சமாரிய நாட்டின் வழியாக போக வேண்டியது இருந்த படியால் யாக்கோபு தன் குமரனாகிய ஜோசப்பு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோப்புடைய கிணறு இருந்தது. ஜேசு பிரயாணத்தினால் இழைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6 வேளையா இருந்த மத்தியானம் பின்னே 2-3 இருக்கும். அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரிய நாட்டாளர் ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். ஜேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். இந்த மோசிட கட்டளைகள் எல்லாத்தையும் முன்னோக்கி போட்டார். ஒரு புறஜாதியன் ஜூதன் தண்ணி வண்டி குடிக்க கூடாது. அதுவும் அவளுடைய கரெக்டரே சரியில்லை. அவள்கிட்ட போய் தண்ணி கேட்கறது இன்னும் ஆக மோசம், ரைட்? ஸோ ஆனால் ஜெயிசு கேட்டார், சொல்லுங்க. அதாவது சொல்றேன், உலகத்தில் எவ்வனையும் எவ்வளையும் இவள் பாவி, இவள் கெட்டவள், இவள் பொல்லாதவள், இவன் பொல்லாதவன், கொலகாரன், விபச்சாரன், யாரையும் நியாயம் தீர்க்கிறது ஜேசுவின் நாமத்தில் நான் சொல்றேன். ஒரு கிறிஸ்தவனுக்கும் ஏற்புடையதல்ல. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஜேசுவை நாங்கள் பின்பற்றுறோம். ஓகே. தாகத்துக்கு தாழ்ந்தார். ஜூதர்கள் சமாரியருடைய சம்பந்தம் கலவரப்படினால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் ஜூதனாக இருக்க சமாரிய ஸ்திரீயாக என்னிடத்தில் தாகத்துக்கு தான் எப்படி கேட்கலாம்? ஜேசு அவளுக்கு பிரதித்திரமாக, இப்போ வாசித்தேன், எனக்கு வசனத்தை எழுதி வச்சுட்டேன். ஜேசு அவளுக்கு பிரதித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும். இதுதான் கிருபை. கிருபை என்றால் விலை பேசுறேங்க. கிருபை நிமித்தம் என்றால் உங்களால் பே பண்ண முடியாததும், நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாததும், கேட்காததையும் தேவன் உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்டாக தருகிறார். ரட்சிப்பே அப்படித்தான். ஒருதனும் கேட்க இல்லை. இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு பரிசுத்தவானும் கேட்க இல்லை. ஆண்டவரே, என்னை நான் என்ன நீர் எனக்காக வந்து மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து உன்னதங்களிலே உம்மோடு கூட என்னை உட்கார வேண்டும். ஒருவனும் இந்த ஆனானப்பட்ட தாவீது கூடி கூடியது அந்த வெளிப்பாடு இருக்கேன். ஆனால் தேவன் எவ்வனும் கேட்காததை உங்களுக்கு எனக்கும் செய்து வச்சார். தாவீது சில இடங்கள் எழுதியிருக்கிறான், ஆனால் அவனுக்கு அதுக்கான வெளிப்பாடு தெரியாது. ஆவியானவர் சொல்லி வச்சு எழுதினானுடைய அவனுக்கு அதுக்கு விளக்கம் தெரியாது. ஆனால் நீங்களும் நானும் புரிந்து கொண்டோம் என்னென்றால், ஜேசு கிறிஸ்து வந்து பாவி பாவப்பட்ட உங்களுடைய என்னுடைய இடத்தை எடுத்து தன்னுடைய இடத்தை உங்களுக்கு தந்தார். அது எப்படி? உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்ற அந்த மேன்மையான வாழ்க்கையை தந்து விட்டார். ஜேசுவின் நாமத்தினாலே உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, மனக்கண்கள் திறக்கப்பட்டு பிரகாசிக்கப்படுவதாக. அந்த பிரகாசத்துக்கூடாக நீங்கள் இப்பொழுது பூமியில எங்கேயோ ஒரு மூலையில குடிசையில எங்கேயோ இருந்து அழுதொண்டிருக்கிற ஆளல்லப்பா, உன்னதங்களிலே தேவனோடு கூட சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருக்கிறீங்க. அப்பா, இதுதான் நிஜம்.
பிராக்டிக்கலா கதைப்ப வந்துட்டு இங்க பூமியின் உள்ளதை கதைக்காங்க, பூமிக்கு அடுத்ததை கதைக்காங்க. ஆவிக்குரிய விஷயம்தான் நிஜம், அதான் சத்தியம், அதான் உண்மை, அப்சலூட் உண்மையே அதுதான். எது உன்னதங்களிலே அவரோடு கூட நான் உட்கார்ந்திருக்கிறேன். பாருங்க ஜேசு சொல்ற, ஜேசு அவளுக்கு பிரதித்திருமாக, நீ தேவனுடைய ஈவையும். அப்பா 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 அப்பா, தாகத்துக்கு தாக என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தே ஆனார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பெரிய பிரச்சனை இந்த உலக, இந்த அது கிறிஸ்தவன் சொல்லி போட்டு இன்னும் வருத்தம் துன்பம் கவலை எல்லாம் இழப்புகளையும் சாதாரண மனுஷனுக்கு நடக்கிற எல்லா அடியையும் வேண்டிக் கொண்டு கத்தர் அடிச்சா கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார்ன்ட்டு ஒரு பேத்தனமா பிசாசு சாத்திர சாத்துக்கு வேண்டிக் கொண்டு அது கத்தரில் சாட்டி போட்டு சும்மா இருக்கிற இந்த முட்டாள்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னென்றால், கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வீக். இப்ப எனக்கு ஏதோ ஒன்று நடக்குன்னுவேங்களே, இஃப் ஹேட் சம் ஆக்சிடென்டோ, எனக்கு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் நான் வீக்கா இருந்தால் எனக்கு நடக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் தேவனையும் அறிகிற அறிவினால் எனக்கு கிருபையும் சமாதானம் பெருக வேண்டும் பைபிள் சொல்லுது. சோ அறிகிற அறிவில் வீக் இருந்தால் நான் அடி வேண்டுவேன். ஒரு ஆள் அடி வேண்டுறாரா? ஒன்று ஒரே ஒரு பிரச்சனை தான், இயேசு கிறிஸ்துவை குறித்து அது வந்து அவர் வந்து உனக்கு என்ன செய்து முடித்து உன்னை இப்பொழுது எங்கே வைத்திருக்கிறார், தன்னுடைய நாமத்தை சொல்ல முடியாத அந்த மேன்மையான அந்த நாமத்தையே உனக்கு தந்திருக்கிறார். இந்த நாமத்தின்படி நீ நடந்து கொள்ளும்படி, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீ எதை செய்தாலும் என்னுடைய நாமத்தினாலே நீ செய்கிறாய். என்னுடைய நாமம் என்ன என்பதை நீ என்னை பற்றி அறியும் பொழுது நீ அறிந்து கொள்வாய். அப்படி அறிந்து கொள்வாயானால் அப்பா நீ ஒரு மேன்மையான பொசிஷன்ல இருப்பாய். இந்த உலகத்துல எதுவும் உன்னை அழிக்க முடியாது ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. மாறாக உன்னை கண்டு ஓடும் வெளிச்சம் அந்த இடத்துல இருள் விலகி ஓடுகிறதை போல, உன்னை கண்டு துன்பம் ஓடும், கவலை ஓடும், பிசாசு ஓடும், வருத்தம் ஓடும், மரணம் ஓடும் உன்னை நீ நிற்கிற இடத்துல ஜேசுவின் நாமத்தினாலே. எங்க ஜேசு சொல்ற உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அச்சொட்டா இன்னார்டா எக்ஸாக்ட்லி இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தேயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். தண்ணீரை கொடுக்கறது வேறப்பா, ஜீவ தண்ணீர். அது பிறகு வாத்தீங்கன்னா உங்கள இருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டு பாயும்னு சொல்றேன். சோ ஜீவ நதியை உடைய நீங்கள், நீங்கள் பேசினால் செத்தவன் உயிரோடு எழுப்புவார், நீங்கள் பேசினால் சுகம் உண்டாகும், நீங்கள் பேசினால் வறுமை நீங்கி செழிப்பு உண்டாகும், நீங்கள் பேசினால் ரட்சிப்பு உண்டாகும், நீங்கள் பேசினால் அங்கே விடுதலை உண்டாகும், நீங்கள் பேசினால் பாதுகாப்பு உண்டாகும், நீங்கள் பேசினால் நீங்கள் என்னென்ன நன்மையான காரியங்கள் வேணுமோ அத்தனையும் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். நீங்கள் பேசினால் அங்கே பரிசுத்தம் உண்டாகும், நீங்கள் பேசினால் அந்த இடத்துல பெரிய விடுதலை உண்டாகும் ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஏனென்றால் ஜீவ தண்ணீரை உடைய நீங்கள், தண்ணீர் அல்ல ஜீவ தண்ணீருடைய நீங்கள் பேசும் பொழுது உங்களிருந்து வருகிற வார்த்தை ஜீவ தண்ணீரை போல இருக்கிறது. ஜீவ தண்ணீர் என்ற என்ன? செத்தவனுக்கு தெளித்தா அவன் எழும்பிடுவான். செத்தவனோ அல்லது இந்த பைனான்சில் மறைச்சு கிடக்கிறானோ, வருத்தத்தில் மறைச்சு கிடக்கிறானோ, குடும்ப பிரச்சனையில மறைச்சு கிடக்கிறானோ, உலகத்தின் பாரம் சுமக்க முடியாமல் சோர்ந்து போய் ஒடிஞ்சு போய் இருக்கிறானோ, அவனுக்கு இந்த ஜீவ தண்ணீர் ஜீவனை கொடுக்கும். ஜீவ தண்ணீர் என்றாலே ஜீவனை கொடுக்கிறது. ஆம் சிம்பிளப்பா, பிஎஸ்சி எடுத்து போட்டு படிக்க தேவையில்லை, சும்மா இருந்து வாசிச்சாலே எந்த மனுஷனையும் இந்த வசனம் பிரகாசிக்க வைக்கும். இயேசுவின் நாமத்தினால கவனிச்சு கொள்ளும். இதை வாசிக்கிறேன், நீ தேவனுடைய ஈவை. இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன், ஜீசஸ் ஆன்சர்ட் அண்ட் செட் அண்ட் ஹர், இஃப் யூ நோஸ்ட் த கிஃப்ட் ஆஃப் காட், கிஃப்ட் ஆஃப் காட். நான் உங்கள் மத்தியில கிஃப்ட் ஆஃப் காட், தேவன் உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்டாக என்னென்ன தந்தார் என்பதை குறித்து இப்போ நான் ஒரு மாதம் ரெண்டு மாதம் பேசி வச்சிருக்கிறேன். அதில் முக்கியமாக தேவன் உங்களுக்கு நித்திய ஜீவனை ஃப்ரீ கிஃப்டாக தந்தார், தன்னுடைய நீதியை ஜெயசு கிறிஸ்துவன் இந்த அதே நீதியை ஃப்ரீ கிஃப்டாக உங்களுக்கு தந்தார். அது மாத்திரமில்லை, இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன் ஜெயசு கிறிஸ்துவின் நாமம். சொல்லுங்க ஜெயசு கிறிஸ்துவின் நாமம், சொல்லுங்க ஜெயசு கிறிஸ்துவின் நாமம், சொல்லுங்க நசரன் ஆகிய ஜெயசு கிறிஸ்துவின் நாமம். என்ன ஒரு ஆளைத்தான் சொல்லுது, உலகத்தில் எத்தனையோ ஜீசஸ் இருக்கிறான், ஆனா இந்த இது இந்த கர்த்தராகிய ஜீசு கிறிஸ்துவின் நாமம். அவர் மரித்தோர்லேருந்து உயிரோடு எழும்பப்பட்டதாலே தேவனுடைய குமார் நண்டு பலமாக ரூபிக்கப்பட்டவர் ஜீசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவனாலே உயிரோடு எழுப்பப்பட்டு தேவனுடைய சுதன் என்று நிரூபிக்கப்பட்டவர் இந்த கர்த்தராகிய ஜீசு கிறிஸ்து. இவர் நசரன் ஆகிய, சொல்லுங்க நசரன் ஆகிய, ஊர் நசரன் ஆகிய ஜேசு கிறிஸ்து என்னும் நாமம். சொல்லுங்க நசரனாய், என்ன அச்சொட்டா இருக்கணும். இது பாவி கேட்கல, யூ நோ இடையிலேருந்து நீங்கள் இதை பாவிக்க தொடங்க போறீங்க. ஜேசுவின் நாமத்தை கொண்டு என்னென்ன செய்யலாம் என்று நான் சொல்லுகிறேன், நீங்கள் பெரிய பெரிய சாட்சிகளோடு வருவீர்கள். நான் அடிச்சு சொல்லுகிறேன், ஓகே. சோ ஜே நசரன் ஆகிய ஜேசு கிறிஸ்துவின் நாமம்.
ஓகே, அதை இதான் சொல்ற. ஜெயேசு அவளுக்கு பிழைத்திரோ, நீ தேவனுடைய ஈவையும், தேவன் தன்னுடைய நாமத்தை, ஜெயேசுவின் நாமத்தை உங்களுக்கு தருகிறார். நீ என் நாமத்தினாலே புறப்பட்டு போய் பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதியஸ்கிரமையில் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது சுகம் உண்டாகும். அல்லேலூயா. சோ இந்த தன்னுடைய மேலான நாமத்தை உங்களுக்கு வார்த்தை கூடாக, பைபிள் கூடாக பவர் ஆஃப் அட்டர்னி தந்திருக்க, நீ எடுத்து பயன்படுத்து. இதை நான் உனக்கு ஃப்ரீ கிஃப்டாக தருகிறேன். அதான் இந்த சமாரிய ஸ்திரிக்கு அவர் சொல்லுகிறார், தேவன் உனக்கு தந்த ஃப்ரீ கிஃப்ட். ஆமென். நீ தேவனுடைய ஈவையும், இங்கிலீஷ வாசிக்கிறேன், ஜீசஸ் ஆன்சர்ட் அண்ட் செட் அண்ட் டு ஹர், இஃப் யூ நியூஎஸ்ட் த கிஃப்ட் ஆஃப் காட் அண்ட் ஹூ இட் இஸ் தட் சேத் டு யூ, உனக்கு உன்னோட பேசுறவர் யாருன்ற அறிவையானால், கிவ் மீ எ ட்ரிங்க் அண்ட் யூ விடஸ்ட் ஹாவ் ஆஸ்க் ஹிம் and he would have given you living water. சொல்லுங்க, லிவிங் வாட்டர். உங்களுடைய உலகத்துக்கே தேவை இந்த லிவிங் வாட்டர். சொல்லுங்க, லிவிங் வாட்டர். அது எப்படி வரும்? அவர் இன்னார், இயேசு கிறிஸ்து யார் என்று அறிகிறது. தேவன் உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்டாக, நீங்கள் செய்கிற ஊழியத்தினாலே அல்ல, நீங்கள் செய்கிற மோசடி கட்டளை கை கொண்டு நல்லவனாக இருப்பதனால் அது ஃப்ரீ கிஃப்டாக உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. மாறாக ஒன்றுமே செய்யலை, இயேசுவை மாத்திரம் விசுவாசிச்சேன், அவர் எனக்கு ஃப்ரீ கிஃப்டாக இவற்றை தந்திருக்கிறார். சொல்லுங்க, ஆமென். அல்லேலூயா. ஆமென். ரைட், ஃப்ரீ கிஃப்ட். சொல்லுங்க, ஃப்ரீ கிஃப்ட். ஃப்ரீ கிஃப்ட்டுக்கு நீங்கள் பே பண்ண இயலாது. ஏனென்றால் பே பண்ண உங்களால் இயலாது. உலகத்தை வித்தாலும் தேவன் உங்களுக்கு ஃப்ரீயாக தந்தது. பரிசுத்தாவியருக்கு காசு கொடுப்பீங்களா? அல்லது அவருடைய தந்த நித்திய ஜீவனுக்கு உங்களால் காசு கொடுக்க இயலும்? அது என்னது, உயிரை கொடுப்பீங்களா? என்ன பிரயோசனம்? ஃப்ரீ கிஃப்ட். சொல்லுங்க, ஃப்ரீ கிஃப்ட். ஃப்ரீயாக பெற்றுக்கொள்றவா தான் பவுல் டிமதிக்கு சொல்ற, டிமதி டேக் அட்வான்டேஜ் ஆஃப் கிரேஸ். தேவன் உனக்கு பாராட்டின அந்த கிருபையில அட்வான்டேஜ் எடுத்துக்கொள், அதை யூஸ் பண்ணிக்கொள். சும்மா போய் நான் நல்லது செய்தால் தான் என்னை ஆசீர்வதியும், நான் பிழைவிட்டால் என்னை தப்பு தப்புன்னு அடி. ஒரு பாச சொல்ற, தான் காலமா பிழைவிட்டாலும் பின்னேதான் தப்பு தப்புன்னு அடிக்கிறேன். என்ன முட்டாள் இழப்பா, தேவன் அடிச்சால் இவங்களும் கணிப்பாங்க. இந்த தேவனை குறித்த புள்ளியான அறிவு இவ்வளோ கிள்ளியும் ஒரு ஒன்றுமில்லை. உங்களுக்கே வருத்தம் பெறும் வருத்தம், கர்த்தர் அனுமதிச்சார், இந்த பக்கமாக தந்தார், அந்த பக்கமாக தந்தார்ல, உங்களுக்கு உங்களை அறியாமலே கர்த்தரில் ஒரு கரல் இருக்கும். இந்த தமிழமே நீங்கோ, கர்த்தரில் ஒரு கோபம் இருக்கும், ஒரு பிட்டன்ஸ் இருக்கும். இவ்வளவு செய்தனால் முந்த நாள் வந்து அவனை நீ உயர்த்துறோ, இது இந்த பிட்டனஸ். இந்த பிட்டனஸ், இந்த கசப்பு இருந்தால் சுகம் கிடைக்காது. கசப்பு இருந்தால் முன்னேற மாட்டீங்க. ஊரில் சொல்லுவாங்க, மனசில் நஞ்சுள்ளவன் வேற வேற கரைஞ்சு கொண்டு போவான். இந்த பிட்டனஸ் எதுக்க வைக்காங்க? இயேசுவின் நாமத்தினாலே. தேவன் உங்களுக்கு பார்த்து பாராமல், மற்றவனோட போட்டி போட வேண்டிய அவசியம் இல்லாமல், தன்னை போலவே உங்களை புதிதாக சிருஷ்டித்திருக்கிறார். இதை விட என்னையா கூட உங்களுக்கு வேணும்? இதை விட இங்கே நீங்கள் குறைவாக இருக்க போறீங்க. கவனிச்சு கொள்ளுங்க, உங்களுக்கு தந்த ஃப்ரீ கிஃப்டை கவனிச்சிங்கன்னா மற்றவன் பிளேட்டை பார்த்து வாய் உற மாட்டீங்க. உங்களை கவனிச்சிங்கன்னா அப்பா, இந்த விபச்சாரிக்கு, இந்த அஞ்சு புருஷனோட இருந்து மோசடி கட்டளையின்படி கல்லறிஞ்சு கொல்லப்பட வேண்டியவளுக்கு ஜெயசுக்கர் சொல்றார், ஸ்திரியே, நீ தேவனுடைய ஈவையும், தாகத்துக்கு தாக என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார், அச்சொட்டா இன்னார்டா, எக்ஸாக்ட்லி இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தேயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடு. இதற்கு அம்பிளிஃபைல வாசிப்போமா? வாங்க, நல்லா இருக்கு, ஆள் இருக்கு, நாங்கள் இப்போ பேசிக்கொள்ளலாம். Amplified Translation, ஜோவான் 4:10. ஹல்லேலூயா. ஜோவான் 4:10, ஃப்ரீ கிஃப்ட். சொல்லுங்க, ஃப்ரீ கிஃப்ட். இலவசம், இலவசமாய் தேவன் தந்தார். ஹல்லேலூயா. விலை பேசாதீங்கோ. ஓகே, ஜோவான் 4:10. ஹல்லேலூயா. வாட் எ லைஃப், வாட் எ லைஃப். ஒன்றுமே செய்ய தேவையில்லப்பா. இயேசுவே ஆண்டவர் என்று, அதுவும் ஆவியானவர் தான் எனக்கு சொல்லித்தந்து, நான் சொன்னேனே என்னை மகனாக பெற்று போட்டார். மகனுக்கு கிடைக்கிறதெல்லாம் ஃப்ரீ கிஃப்ட் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு மகளோட லஞ்சுக்கு வெளியில் போகலான்ட்டு இருந்தேன், ஷி வாஸ் பிஸி. லஞ்சுக்கு போயெல்லாம் போச்சு, நானும் கொஞ்சம் பிஸியாக போகிறேன். அப்போ எனக்கு அந்தரமாக இருந்தது. அப்போ நான் ஃபோன் அடித்து, லுக், நான் உனக்கு கொஞ்சம் காசு அனுப்புகிறேன், இன்றைக்கு லஞ்சுக்கு போகிற செலவழிக்கிற காசு நான் உனக்கு அனுப்புகிறேன். அதனால் விட்டு மற்ற மகன் ஞாபகம் வந்தது, விட அவனுக்கு அடித்தேன். அடித்து எப்படி இருக்கேன்லாம் காய்ச்சி போட்டு, ரைட், நான் அக்காக்கு இவ்வளோ ஆசை கொடுக்குறேன், ஸோ ஐ வில் ட்ரான்ஸ்ஃபர் யூ திஸ் மேட்ச் ஆஃப் மணி. பிதாட உள்ள இந்த பொல்லாத அப்பர்களை இப்படி பிள்ளைகளுக்கு அவருவும் போடு அமைச்சுமோ. அவருக்கு இந்த பிள்ளைகளுக்கு காசு அனுப்பிக்கு, அப்பா டோன்ட் வரி, ஒன் டே அவர் பேயூ பேக். எனக்கு உண்மையாக கோபம் தான் வேறு. தேவன் உங்களுக்கு ஃப்ரீயாக தந்தா வாங்கிக் கொள்ளுங்கள். ஜெயசுவின், அதான் பிதாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்.
What did you say? Jovan 4:10. Jovan 4:10. This is the common thing. Jesus said, Jesus answered her, if he had only known and had recognized God's gift. தேவன் உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்டாக தந்ததை ரெக்கக்னைஸ் பண்ண அரேஞ்சு கோல் முதலா இல்லை பைபிளில் இது இல்லாட்டில் அப்போ பொதுவாக எல்லா ரிலிஜனும் என்ன சொல்லுங்க ஆகும் நீங்கள் இப்போ நான் ஹிந்து பேக்ரவுண்ட் வந்து வந்தேன் அப்போ தூரவே குளிச்சுட்டு வரணும் வேட்டி கட்டணும் அடுத்தது வெறுங்காலோட வரணும் ஷர்ட் உள்ளுக்குள்ள போனால் ஷர்ட் போடலாம் கலட்டி போடணும் ஒரு முறை இருந்தது நீ இந்த மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் இந்த ஸ்டெப்பாக போனால் போய் 10 தேங்காயோ 5 தேங்காயோ கற்பூரமாக கொடுத்தா உனக்கு ஆசீர்வாதம் உலகத்தில் உள்ள எல்லா ரிலிஜனுக்கும் ஒரு ஒரு கட்டளை இருக்கு இப்படி செய்தா இப்படி சொல்லலாம் ஆனால் கிறிஸ்டியானிட்டி மாத்திரம் தானப்பா உங்களோட வாயில் இருக்குல்ல எது கத்ராகி ஜேசுவே என் ஆண்டவராக இருமென்று வாயினாரை அறிக்க பண்ணி தேவன் அவரை மறித்தோல்ந்து 3 நாள் உயிரோடு எழுப்பினான் என்று இருதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது அவருடைய எல்லாவற்றையும் சொந்தக்காரனாய் பிறந்து விட்டார் இன்னொரு வண்ணன்னு சொன்னால் ஜேசு கிறிஸ்துவை போலவே நீ புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய் உன்னுடைய ஆவி புதிதாக பிறந்த ஆவி Exactly identical to Jesus Christ. Can you believe this? இதை தான் வேதம் சொல்லுகிறது இது ரிலிஜன் ரிலிஜன் கொடுக்கும் அடிக்கும் கொடுக்கும் அடிக்கும் ஆசீர்வதிக்கும் அணைக்கும் பழைய ஏற்பாடு அதுதான் நடந்தது ஆனால் புதிய ஏற்பாடில் பாருங்கோ யூ ஆர் அ சன் ஆஃப் காட் யூ ஆர் அ டோட்டர் ஆஃப் காட் யூ ஆர் அ சன் ஆஃப் காட் யூ ஆர் அ டோட்டர் ஆஃப் காட் அப்பா இதை எவ்வனாலும் மாத்திரலாம் இந்த உறவை எவ்வனாயும் எவ்வனாலையும் மாத்திரலாம் சண்டை பிடிக்கலாம் போகலாம் ஆனால் அப்பா பிதாவே என்ற உறவை எவ்வனாலும் பிரிக்க முடியாது இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் நிமித்தம் வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக இதை செய்தார் அப்பா விளங்குத திருப்பி எடுக்க முடியாத வரைக்கும் உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் உண்மையான அன்பு நீ செய்தா நான் திருப்பி எடுப்பேன்டா உங்களுக்குள்ள முழுமையான அன்பு அல்ல ஓகே பாருங்க 4:10 Jesus answered to her, if you had only known and had recognized, arrange onda, recognized God's gift and who this is, unnoda pesikondirukkar yaar, who this is, that saying to you, unnoda pesikondirukkar inda ippa irukkar yaar, give me a drink, unnetta enakku thanni thaandu kekkar yaar ande nee indaala enna petti arinja, Jesus Christana enna petti nee arindu kolveyanal, You would have asked him instead. நீயே கேட்டிருப்பாய் ஆண்டவரே ஃப்ரீ கிஃப்டாக எனக்கு தேவனிலிருந்து தாரமண்டு அண்ட் ஹீ வுட் ஹவ் கிவன் யூ அ லிவிங் வாட்டர் லிவிங் வாட்டர் லிவிங் வாட்டர் எவனை எந்த இந்த லிவிங் வாட்டரை வச்சுக்கொண்டு தாகத்தோடு காத்திருக்கிறேன் வசந்த வாச்சியா நீயே உலகத்துக்கு தாகத்தை தீர்க்கிறவனா நீ இருக்கிறாய் ஜீவன் நதிகளை உனக்குள் சுமந்திருக்கிறாய் அப்புறம் தாகத்தோடுன்னு பாடாதீங்க வெளிப்பிரகாரமாய் வருகிற சோர்வுகளோ அல்லது தாகமோ களைப்போ கணக்கில் எடுக்காதீங்களே என்றால் நீங்கள் அதுக்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல மாம்சத்துக்கு நீங்கள் கடனாளிகள் அல்ல ஆவி ஆவி சொல்லு அப்பா ஜெய் சொல்ற நான் உனக்கு ஃப்ரீ கிஃப்டாக தந்திருக்கிறேன் இப்போ வாங்க ஆமேன் இப்போ இந்த இன்னார் இந்த ஜெய்சு கிறிஸ்தியார் என்று கடகடன்று வாசிப்போம் என்னோட பிளீஸ் எபிரேயர் 1 இதில் தான் தொடங்கணும் என்றுதான் பார்த்தீங்களா ஆலாபனை பண்ணிப்பான்னு வர வேண்டி வந்துட்டு எபிரேயர் 1 இவர் தான் உங்களுடைய என்னுடைய கர்த்தர் ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை பற்றி என்ன வேதம் சொல்லுகிறேன் பாருங்க எபிரேயர் 1:4 வாசிப்போம் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் பங்கு பங்காக துண்டு துண்டாக முழுமையாக அல்லாமல் ஒரு பீஸ் இப்போ என்னன்னு சொல்லலாம் இந்த இப்போ பழைய ட்ராமாக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வர முதல் வில்லை தான் காட்டுற கை தான் வரும் இருந்தார் புறகாவிட்ட வில் வரும் புறகாவிட்ட முடி வரும் பின்பக்கம் தெரியும் கடைசியாக தான் முழுமையாக வருவார் பழைய ஏற்பாடு இந்த தொடக்கம் மாதிரி எது சின்னனா கொஞ்சமாக தான் தேவனை பற்றின வெளிப்பாடு வந்து கொண்டு அதான் சொல்லுது பூர்வ காலங்கள் பங்கு பங்காகவும் முழுமையாக வரவில்லை வகை வகையாகவும் தீர்க்க தரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனை முழுமையாக உங்களால் அறிந்து கொள்ள முடியாது நான் பழசும் வாசிப்பேன் அதனை தான் நான் கற்றுக்கொள்வேன் என்று சொன்னீங்க என்றால் கமான் என்னத்துக்கு அடம் பிடிக்கிறீங்களோ எனக்கு தெரியல முழுமையான ஒரு ஆள் தெரியும் இப்போ ஒரு ஆள்
என்ன சரி நான் சொல்கிறேன் என்ன சின்னங்க அப்போ நிறைய தலைமையில் குத்துமயில் ஸ்பைக்காக இருக்கும் அப்போ முந்தி தாடி வச்சுருப்பேன் அப்போ என்ன என்ன யூனிவர்ஸில் சொல்லுவாங்க அந்த குத்துமை காரணம் தாடி வளர்த்தவனும் லேட்டாக வரவனும் தான் என்ற பெயர் என்ன என்ன தெரியாது ஆக்களோட ஆனால் இந்த பெயர் முழுக்க தெரிஞ்சா பிறகு பிறகு என் குத்துமை பிறகு தாடி வச்சவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அது பங்கு என்ன தெரியாத நேரத்தில் ஒரு குத்து மதிப்பாக காய்ச்சாங்க பட் ஜேசு வெளிப்பட்ட பொழுது பிதாவே வெளிப்பட்டார் ஜேசு வெளிப்பட்ட பொழுது பரிபூர்ண தேவனே வெளிப்பட்டார் இந்த ஜேசு கிறிஸ்துவுக்குள் அவருக்குள் பிதா குமாரன் பரிசுத்தாவியனுடைய பரிபூர்ணம் எல்லாம் சம்பூர்ணமாய் பொழிந்தருளப்பட்ட ஒருவர் தான் கர்த்தராகிய ஜேசு கிறிஸ்து ஆதலே அவரை தவிர தெய்வம் இல்லை அவர் தான் முழுமையான தெய்வம் சொல்லுங்க ஆமே நான் இந்த கடுத்தனை பாருங்க ஐயோ ரைட் இதையும் வாச்சிடுறேன் பாருங்க இதை சொல்ல கனவருக்கு ஒரு மாறி இருக்கும் ஏசையா 9:6 நான் வாசிச்சேன்னா திருப்பி வாசிக்க இதுவரை தான் ஜேசு கிறிஸ்து அப்புறம் இவரில் என்னத்தை இதை விட இன்னும் பெருசாக இருக்க போகுது இதை விட தெய்வம் இல்லை இதை விட கடவுள் இல்லை இதை விட தேவனே இல்லை பாருங்க தான் சொல்லுது ஏசையா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான் ஜேசு கிறிஸ்துவ பற்றி டிஸ்கிரிப்ஷன் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் அந்த நாமத்தை தொடக்கிறாக்க இருக்கிறார் அவருடைய நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமுள்ள தேவன் நித்திய பிதா அல்லேலூயா வல்லமுள்ள தேவன் நித்திய பிதா விட வேறு யாரப்பா கடவுள் அவர் தான் ஜேசு கிறிஸ்து சமாதான பிரபு எனப்படும் அல்லேலூயா இந்த ஜேசு கிறிஸ்து பாருங்க இப்ப வாங்க கொலோசியர் 2:9 ஐயோ நிறைய இருக்கப்பா கொலோசியர் 1:16-19 வாசிக்கிறேன் பாருங்க 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 பிளீஸ் எழுதி வையுங்கோ தயவு செய்து இப்பான் ஜெயசிக்கிற சொன்னார் சமாரிய ஸ்திரியை பார்த்து பேசினார் உன்னோடு பேசியிருக்கிறவர் இன்னாரண்டி நீ அறிஞ்சிருப்பேயானால் தேவனுடைய ஃப்ரீ கிஃப்டை பற்றி நீ அறிஞ்சிருப்பாய் சொல்லுங்க ஆமாம் உனக்கு அவர் ஜீவ தண்ணீரை தருவார் இது என்ன இது என்னண்டா ஜெயசு கிறிஸ்து அறிகிற ஏராளம் பிள்ளையான போதகங்களில் பிசாசை உயர்த்தி அவனுக்கு பலம் உண்டு வாசலில் படுத்திருக்கிறான் போவம் 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 என்று குரலை மாற்றி கத்துறதால ஒன்று நடக்க போறதில்லை அவன் பிசாசுக்கு தான் பலத்தை கொடுக்குறாங்களுடைய உண்மையான இந்த அறிவை அறிவியர்களான ஜேசுவின் நாமத்தினால பிசாசிட்ட ஒரு தொழில் பவரும் இல்லை ஜேசு கமான் அறிஞ்சு கொள்ளுங்க துறைத்தரங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் முறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிறுவயிலே வெற்றி சிறந்தரப்பா ஹி டிஸ் பேரலைஸ்ட் ஹிம் கம்ப்ளீட்லி இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் உலகத்தில் தோன்ற எல்லா வருத்தத்துக்கும் காரணம் அவன் ஆனால் நீங்கள் புதிதாக பிறக்கும் பொழுது அவனுக்கு ஒரு வல்லமையும் இல்லை என்று அறியும் பொழுது நான் சொல்லுகிறேன் இந்த ஜேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எழும்பி நின்று அவுட் என்றால் வெளியில பறக்கும் ஜேசுவின் நாமத்தினாலே செய்து பாருங்கள் அப்பா செய்து பாருங்கள் உங்களுடைய உங்கள் கரங்களினால் உங்கள் நாவுக்களினால் நீங்கள் பெரிய அற்புதங்களை செய்வீர்கள் எந்த பிரச்சனையும் ஃபைனான்சியலாக இறுகிப்போ இருந்தாலும் ஜேசுவின் நாமத்தினாலே அவுட் அண்ட எந்த கதவையும் எதையும் திறக்கக்கூடிய அந்த கீ ஜேசு கிறிஸ்துவின் நாமம் ஆலோசனை கர்த்தர் அதிசயமான நாமத்தை உள்ளவர் ஓகே ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவளுமாகிய காணப்படுகிறவர்களும் காணப்படாதவர்களுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் எந்த பவபேசா இருக்கட்டும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது இவர் தான் சமரேஸ்டோடு பேசிக்கொண்டிருக்க என்ன நீ அறிந்தியானால் அப்பா அப்பா நான் முதற்ற முந்தி பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் வெளிப்பட்ட தேவன் இப்போ பரிபூரணமாய் அவர் தான் கர்த்தராகிய ஜேசு கிறிஸ்து மனுஷனே நீ காணக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் அவர் மாத்திரம்தான் அவர் கூட தான் நான் பிதாவினத்தில் போய் சேர முடியும் அவரே பரிபூரணமான கர்த்தர் பயத்து கவனிகள் ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவர்களும் பூலோகத்தில் உள்ளவர்களுமாக காணப்படுகிறவர்கள் காணப்படாதவர்களுமான சகல வஸ்துக்களும் எல்லா கிரியேஷன்ஸும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும்
துறைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர். எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அல்லேலூயா. இது இங்கிலீஷ்ல வாசிங்கப்பா, சூப்பரா இருக்கு. எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். அப்பா, சபைதான் நீங்கள். நான் ஒவ்வொரு போனகே கிறிஸ்தவனும் சபை. சபை என்ற கல் அவன், ஜீவனுள்ள லிவிங் ஸ்டோன் அவன். அவன் தலை. அவர் ஆரோடு இணைக்கப்பட்டிருக்கிறார் என்றால் சரீரமாகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டபடியால் அவன் சபையாக இருக்கிறான். அந்த சபைக்கு தலை. இந்த எல்லாவற்றுக்கும் அதிகாரமாக இருக்கிறவர் உங்கள் தலையாக இருக்கிறார். நீங்கள் அவருடைய சரீரமாக இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சொல்லுங்க ஆமென். இதுக்கு ஒரு அந்தஸ்து, இதுக்கு ஒரு அந்தஸ்து இல்லை, எல்லாம் ஒன்றுதான். சொல்லுங்க ஆமென். இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு செய்த மிகப்பெரிய கிஃப்ட். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோர்ந்து எழுந்த முதற் பேருமானவர். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும். அப்பா, சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாச. இதுதான், இதைத்தான் அறிகிற அறிவு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வச்சுக்கொண்டு அதுல குறை இதுல குறைன்னு கதைக்காரங்க சொல்லுங்க. சகல பரிபூரணமும் அவரிடம் இருக்கிற சகல பரிபூரணமும் என் மாம்சத்திலே வெளிப்படுவதாக, ஜேசுவின் நாமத்தினாலே என் சரீரத்திலே வெளிப்படுவதாக, என்னுடைய பைனான்சியல் பேலன்ஸிலே வெளிப்படுவதாக, என் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே வெளிப்படுவதாக. ஏனென்றால் அவர் சகல பரிபூரணத்தினாலும் நிறைந்தவரோடு நீங்க இணைக்கப்பட்டிருக்கிறீங்களப்பா. சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவர்கள் பரலோகத்தில் உள்ளவர்கள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புராவைக்கு கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. எபிரேயர் பூர்வகாலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும். இப்ப திருப்பி ரிவர்ஸ்ல போற இல்ல, தேவனை தேடி பழைய பாட போனீங்கன்னா ஒண்ணும் தெரியாது. பாருங்க, பிசாச பற்றி இயேசு கிறிஸ்து வந்தானப்ப வெளிப்படுத்தினார். எங்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறான். இந்த உலகம் விழுந்து போனதுக்கும் அழிவுக்கும் வருத்தத்துக்கும் இல்லாமைக்கும் வறுமைக்கும் பொல்லாத கொடிய நோய்களுக்கும் ஒருவன் காரணமாக இருக்கிறான். அவன் தான் பிசாசு. அதுதான் இயேசு கிறிஸ்து வந்து வெளிப்படுத்தினார். நீ முதலாவது என்னுடைய நாமத்தினால போய் பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று இந்த உலகத்துல அழிவை கொண்டு வர்றவன் அவன் மாத்திரம்தான். ஆனா பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா 15 தரம் தான் பிசாச பற்றின வெளிப்பாடு இருக்கு. அதுவும் ஜோபுல மாத்திரம் 12 தரம் இருக்கு. வேறு இடத்துல 3 ரமணி இருக்கான். ஸோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் எங்களுக்கு எதிரி யாருன்னு தெரியாது. அப்போ எல்லாத்தையும் தேவன் மேலே போடுறது. கத்தர் அடித்தார், கத்தர் கொடுத்தார், கத்தர் அடித்தார், கத்தர் கொல்லாதவர், கத்தர் தந்தார், கத்தர் வர்த்தத்தை தந்தார், கத்தர் சுகப்படுத்தினார், கத்தர் என்று தெரியாத விதத்தில் அலம்புறது. அதான் முந்தி பங்கு பங்காக அறிவு முழுமை அடையவில்லை. பாட்பாட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தீர்க்க தரிசனம் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் என்றால் குமாரன் வந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட காலத்தில் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இயேசு என்ன சொன்னாரோ அதுதான் முழுமை. இயேசு சொன்னதுக்கும் பழைய ஏற்பாடுல அதுல இயேசுவின் நற்செய்தியோட தொடர்ச்சியா வராத எல்லாத்தையும் புறம்பே தள்ளுங்க, திரும்பி பார்க்கலாம், பிளாஷ் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தில். ஆமே. இந்த அறிவு தான் சரியான அறிவு. ஜெயசு சொன்னார், என்னை அறிகிற அறிவு நான் தான். தேவன் உனக்கு என்ன லிவிங் வாட்டர், உனக்கு ஜீவ தண்ணீரை அவர் தருவார். நான் தருவேன். என்னை அறிஞ்சிருந்தாலும் உனக்கு தெரியும். உன்னிட்ட தாகத்துக்கு தாண்டு கேட்கிறவரை இவர் என்ன என்ன இன்னாரென்ற அறிவே ஆனார். அப்பா, பிதா உனக்கு ஜீவ தண்ணீரை தரும், ஜீவ நதிகள் பாயும் என்று சொன்னார். ஆமே. சோ இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் பிதாவை எக்ஸ்பிரஸாக வெளிப்படுத்தினதும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்த எக்ஸ்பிரஸ் இமேஜ். பிதாவை கண்டவர் தான் ஜெய் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை காண்கிறார், நானும் கடவுளும் உண்டப்பா. அதுதான் கல்லெடுத்தாங்க. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினால் தாங்கிறவராய். சர்வத்தையும் இயேசுவின் நாமம் அவருடைய என்ன பணிகள் பார்க்குறீங்க, பச்சை சட்டை அல்லது இந்த இதா என்ன என்னத்தை பார்க்குறீங்க? எனக்கு ஒரு பேர் இருக்கு. இந்த பேருக்கு பின்னால என்னட்ட இருக்கிற அத்தனையும் தங்க பின்னால இருக்கு. இந்த அதிகாரம், வல்லமை, இந்த பணம், என்னது கூட ஐடி எடுக்கிறாங்க. இந்த ஐடிக்கு பின்னால உனக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. உனக்கு என்ன சொத்து பத்து இருக்கு, என்ன இல்லை, என்ன இருக்கு,
என்ன இல்லை எழுதுனது உங்க பேருக்கு பின்னாடான்னு இருக்கு. அதுதான் ஜெயசு, இந்த ஜெயசு கிறிஸ்து. இவர் எல்லாவற்றுக்கும் சர்வத்துக்கும் சொந்தக்காரர். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பேருக்கு பின்னாலே உலகம் இருக்கு. அவர் இவர் அவருடைய பிதாவின் மகிமையின் பிரகாசம், அவருடைய தன்மையின் சொருவம். அந்த பிதாவை எக்ஸாக்டா வெளிப்படுத்துறார். சர்வத்தை தம்முடைய வல்லமுள்ள வசனத்தினால் தாங்கிறவரா எது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். உங்கள் பேச்சுக்களினால், உங்கள் பார்வையினால், உங்கள் நிழல் பட்டு ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் உயிர்த்தெழும், சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும். மிகப்பெரிய விதத்தில் இந்த உலகம் முழுக்க கிறிஸ்துவின் நற்செய்தி பரவும். பவர் இல்லாட்டி ஒரு பிரயோசனம் இல்லை. சும்மா விடிய விடிய வந்து கலத்து கிளாஸ் எடுத்துட்டு போவாங்க. ஒரு காய்ச்சல தடிமையை சுகமா காட்டு அவனுக்கு பின்னால போவாங்க. என்ற வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை வசனத்தோடு மாத்திரமல்ல முழு நிச்சயத்தோடும் பலத்தோடும் வந்தண்டு. பவர் இல்லையோ பிளீஸ் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஓகே, எங்கேயோ சம்திங் ரோ அறிவில குறைவு. எபேசியர் முதலாம் அதிகாரம். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அப்பா. சவ பண்ண வேஸ்டிங்கன்னா அவளாலும் சவ பண்ணுவீங்க. அவளா 21 வாசிக்கிறேன், 20 வாசிக்கிறேன். எல்லா துறைத்தனத்துக்கும், எபேசியர் முதலாம் அதிகாரம் 20 வாசிக்கிறேன். எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும். இப்ப ஒரு வருத்தம் இருக்கு, இப்ப ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு வருத்தம் வருதுன்ற அதுக்கு ஒரு புது பெயர், புது வருத்தம் வருதுன்னு புது வியாதி. அந்த நாமத்தை விட இவர் நாமம் பெருசா. அப்போ உலகத்துல வரப்போற எல்லா நாமங்களும், நாங்கள் இல்லாத காலங்களிலும் என்னென்ன பேர்கள் உருவாகும், அதை காட்டிலும் இவருடைய நாமம் பெரியதா தான் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லா துறைத்தனத்துக்கும் எல்லா அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தார். ஹல்லேலூயா. அவர் தலை, நீ சரீரம். உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் எல்லா வருத்தங்களும் எல்லா நெகட்டிவான காரணிகளும் உங்கள் காலுக்கு கீழே இருக்கு. உங்களை மிஞ்சினது உண்டு மின்ன சொல்லுங்க ஆமே. இந்த நிலையை உண்மையா அறிந்து கொள்வீர்களானால் அப்பா உங்களோட பேச்சு உங்களோட பார்வை எல்லாம் வேற விதமா இருக்கு. ஆமே. இந்த நாமத்தை தரித்தவர் எங்களுக்கு தருகிறார். மார்க் 16 லீகலாக உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ற என்னத்தின்னு பாருங்க. மார்க் 17 வாசிக்கிறேன். மார்க் கடைசி அத்தியாயம் 16 அத்தியாயம் 17 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பெரிய சிருஷ்டி கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தன்னுடைய நாமத்தை லீகலாக தருகிறார். அப்படி விசுவாசிகளினால் நடக்கும் அடையாளங்களாவன, இது இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்ச நீங்கள் நானும் என் நாமத்தினாலே சொல்லுங்க. இயேசு இந்த உலக வாசிச்சனே. எபிரேயர் 1:4, எபேசியர் 19:21 மட்டும், அடுத்தது கொலோசியர் 1:16-19 மட்டும், 2:9-10 வசனங்களையும் வாசியுங்கள். எல்லாம் அவருடைய வல்லமை, அவருடைய வல்லமை எல்லா நாமத்திலும் வாசிக்கிறேன். இன்னொன்று வாசிக்கிறேன், பிலிப்பியர் 2:9-11. இந்த வல்லமை உள்ளவர் அதை வாசிச்சுட்டு வருவோமே. இது கடைசியாக அறிஞ்சு கொள்ளும். கூட கையில் இருக்கிற நாமத்தின் பேர் வல்லம் எவ்வளோ அண்டு. Philippians 2:9 ப்ளீஸ். இது தந்தது நீங்கள் எதையும் பெற்றுக்கொண்டு பனடோலையும் போட்டு மூளைக்கிருந்து அழுது கொண்டு சினிங் கொண்டு படுக்கிறாக்க இல்லை. இதை தந்தது எழும்பி பிரகாசிக்கிறாக்க எல்லாத்தையும் நொறுக்கி தள்ளுறது. எந்த பிசாசின் கிரியைகளும், எந்த வருத்தமாக இருக்கலாம், எந்த கேன்சரஸ் கட்டியாக இருக்கலாம், எந்த டயபிட்டிஸாக இருக்கலாம், எந்த கிட்னி பிரச்சனையாக இருக்கலாம், எந்த ஹார்ட் பிரச்சனையாக இருக்கலாம், ஜேசுவின் நாமத்தினால் சொல்லுகிறேன், இதை அறிந்து கொள்வீர்களானால் நொறுக்கி தள்ளுவீர்கள்.
நீங்கள்லாம் நம்ம விடுவிக்கிறது, உங்களை சுகமாக்குறது நீங்கள்லாம். அதுல கத்தாவே கத்தாவே கத்தாவேன்னு சொல்லிக்கே காத்து போனாக்கெல்லாம் ஜேசுவின் நாமத்தினால வந்திருக்கிறேன். இந்த பெரிய ஜேசு கிறிஸ்து தன்னுடைய நாமத்தை எனக்கு லீகலாக தந்திருக்கிறார். ஸோ என்னுடைய ஜேசுவின் நாமத்தினால நான் வந்திருக்கிறேன் அப்படி சொல்லும் பொழுதே அரவாசி பிரச்சனை போடும். வழியரசே 2:9 ஆதலால், பிலிப்பியர் 2:9 ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, கமான் எல்லாவற்றுக்கும் மேலாக சொல்லுங்க, எல்லா ஒன்றும் மிஸ் பண்ணே இல்லை. வசனமும் ஜேசுவும் உண்டு, வசனமும் தேவனும் உண்டு, வார்த்தையும் தேவனும் உண்டு. அந்த தேவன் வார்த்தையாக உங்களோடு பேசுகிறார், நான் எல்லாவற்றுக்கும் மேலாக, அதனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக ஜேசு உயர்த்தினாராம். ஸோ அவர் அவற்ற பவருக்கு கீழே தான் உலகமே இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி ஜேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் என்றால் நரகம், நரகத்திலே ஜேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாம் அறிஞ்சு கொள்ளுங்க. ஆமென். உங்களால ஹோப்லெஸ் சிச்சுவேஷன் ஒன்றுமே இல்லை. கடந்த காலத்தில் நடந்து போச்சு என்றாலும் ஜேசுவின் நாமத்தினால யூ கேன் ஃபிக்ஸ் தட் ப்ராப்ளம் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். அதான் சொல்லுது, வருங்காலமாகிலும் இது கடந்த காலமாயிலும் நிகழ்காலமாயிலும் மரணமாகிலும் எல்லாம் எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் ஜேசுவின் நாமம். ஆமேன். எல்லாம் உங்களுடையதுன்னு சொல்லுது. எனக்கு 1 Corinthians 3 இருக்கணும், 1 Corinthians 3 வாசிக்கின்ற எல்லாம் உங்களுடையது, கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாம் உங்களுடையது, நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள். ஆமேன். ஸோ ஏனென்றால் இந்த நாமம் பரலோகத்தில் வேலை செய்து, பூமியில வேலை செய்து, பாதாளத்தில் வேலை செய்து. திருப்பி சொல்றேன், பரலோகத்தில் வேலை செய்து ஜேசுவின் நாமம் உண்டாக்க பரலோகமே உங்களுக்கு கிளிய பண்ணி தருது, எல்லாம் உங்களுக்கு அது நடக்குது, பூமி எல்லாம் கீழ்ப்படியுது. வாசிக்கிறோம் திருப்பிங்க, ஜேசுவின் நாமத்தில் வானோர் என்றா பரலோகம், பூதலத்தோர் என்றா பூமி, பூமியின் கீழானோர் பாதாளம் நரகம், கீழானோடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கு. அப்பா 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 பிளீஸ், இந்த பெரிய நாமத்தை வச்சுக்கொண்டு ஒரு தலையடிய கலக்கையில் என்றால் எப்படி இந்த சபைகளை இந்த பிசாசு வஞ்சிச்சிருக்கான்னு தெரியுமா? இந்த சத்தியம் வெளியில வரக்கூடாதுன்னு அவன் தான் போராடுறான். ஆனா ஜேசுவின் நாமத்தினால் சொல்லுவேன், அவன்கிட்ட 1 million நான் நல்லா ஆரம்பிச்சிட்டேன் என்ற துறைத்தனங்கள் அதிகாரங்கள் வல்லமகள் எல்லாவற்றையும் முறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிறுவயதை வெற்றி சிறந்த வெளியரங்க கோலம் என்ற பரேடிங். அவனுக்கு 1 million ஒரு ஆமி ஒரு நாட்டை பிடிச்சாண்ட அந்த நாட்டு ராஜாவுடைய தலையை வெட்டிட்டு ஊர் முழுக்க கொண்டு வருவான். என் லுக், நான் உங்களை டிஃபீட் பண்ணி விட்டேன். அதான் வெளியரங்க கோலமாக்குறது. ஒரு இந்த தலையை கொண்டு வந்து முழு இந்த எதிரியை அழிச்சு போட்டு ஆனபடி அந்த முழு நாடே எனக்கு கீழ்ப்படின்னு சொல்றதான் அந்த காலம் முறை. அதைத்தான் ஜெயிஸ் செய்தார். அவனை பேரலைஸ் ஆக்கி ஒன்றுமில்லா பண்ணிட்டார். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாமுகள் யாவும் அறிக்க பண்ணும்படிக்கு. அப்பா, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று, இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று சொல்லாமட்டால் உங்களுக்கு ரட்சிப்பே இல்லை. அதான் ஜெகோவா விண்ணஸ் கோட்டையும் சூட்டையும் போட்டு எவ்வளவு அலைஞ்சாலும் உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை என்றால் இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஜெயசு கிறிஸ்து என்று கர்த்தர் என்று சொன்னால்தான் உங்களுக்கு பிதாவோடு தொடர்பு, உங்களுக்கு இன்னும் தேவனோடு உங்களுக்கு தொடர்பு உண்டாகும். இல்லாட்டி ஒரு நீங்கள் எவ்வளோ நல்லாலாம் இருக்கோ யூ எண்ட் அப் இன் ஹெல். பட் இது சொல்லுது, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக ஜெயசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்க பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். விளங்குதா? எல்லா திருப்பி திருப்பி வாசிச்சுட்டு பாருங்க. இப்போ வாங்கோ மார்க் 16 அல்லேலூயா. ப்ளீஸ் அடி வண்டி கொண்டு இருக்காங்க, சஃபை பண்ணாதேங்க. இந்த பெரிய நாமத்தை தேவன் இண்டையிலேருந்து உங்களுக்கு தந்துட்டார். அறிந்து எப்போ உங்களுக்கு எப்போ வந்தது அந்த இண்டையில அறிஞ்சு கொள்றீங்க, எடுத்து பயன்படுத்துங்க. ஆமென். 16:17 விசுவாசிக்கொள்ளால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள். அந்நிய பாசை பேச வேண்டாம், அந்நிய பாசையில பிரயோசனம் இல்லை என்று சொல்றவனுக்கு பின்னால போவாதீங்க. ஜேசு சொல்றார், நீங்கள் யூ ஸ்பீக் இன் டங்ஸ், ஸ்பீக் இன் டங்ஸ், அந்நிய பாசை நவமான பாசைகளை பேசுங்க, சும்மா இருக்கும் பொழுதும் பேசுங்க. விசுவாசிக்கொள்ளால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். முதலாவது கட்டளையே ஏன்டா, பிசாசா முந்தி உலகத்தின் அதிபதியா இருந்தான், ஆனால் அவன் எல்லாத்தையும் முறிஞ்சு கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவனை பேரலைஸ் ஆக்கினா பிறகு அவருடைய நாமத்தை தந்து சொல்ற, நீ போய் போய் கரையடா அவங்களை. வருத்தம் துன்பம் கவலை கண்ணீர் பாடுகள் எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு எதிரி தான். உங்களோட மாமியும் இல்லை, சித்தப்பாவும் இல்லை, ஒருதரும் இல்லை, ஒரே ஒரு எதிரி தான், அதான் பிசாசு.
அவனையும் நீங்கள் துரத்தும் படிக்கும் உங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கேன். எப்படி? என்னுடைய நாமம். அது எந்த நாமம் சொல்லுங்க? நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் எனக்கு முன்பாக நடக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் நான் இல்லாமல் பண்ணுவேன். சொல்லுங்க ஆமே. ஹல்லேலூயா. ஓகே. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. முந்தி என்ன சாப்பிட்டாலும் சாப்பிட்டு கவலைப்படாங்கோ, எதை குடித்தாலும் சேதப்படுத்தாது வேதம் சொல்லுகிறது. வியாதியர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அல்லேலூயா. அப்ப சொஸ்தமாக்குறதா? நீங்களா? ஜேசுவா? நீங்களா? சொல்லுங்க. நான். எப்படி செய்யுங்கள்? ஜேசுவின் நாமத்தினாலே. ஜீசு கிறிஸ்துவின் நாமத்தினால். ஒரு உதாரணத்தோடு நான் அதை நிப்பாட்டுறேன். பாருங்கோ, அப்போஸ்தலர் ஒரு அருமையான பகுதி. அப்போஸ்தலர் 3 அதிகாரம் அலங்கார வாசல் பியூட்டிஃபுல் என்ற இடத்துலேருந்து தேவன் செய்த அற்புதத்தை பாருங்க. ஜெப வேளையாக 9 மணி நேரம். அப்போஸ்தலர் 3 அதிகாரம் 1 வசனம். 9 மணி நேரத்திலே பேதுருவும் ஜோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த நாளிலிருந்து நடக்க முடியாமல் சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற இடத்துல பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் என்றே வைப்பார்கள். இது உண்மையா நடந்த கதை, உண்மையா நடந்த விஷயம். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் ஜோவானையும் அவன் கண்டு, ஆர் பிறப்பிலேருந்து சப்பானியா இருந்தவன் கண்டு பிச்சை கேட்டான். அவன் ஏதாவது தருவீங்களான்னு கேட்டான். பேதுருவும் ஜோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பாருங்க. இதான் மினிஸ்ட்ரி. பவர் இல்லாட்டாங்க ஒரு மன்னா கிடையாது. பேதுருவும் ஜோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். எனக்கு இந்த ஒரு அனுபவம். பாஸ்டர் கிறிஸ் வந்து என்னை தொட்டு என்னை ப்ளோ பண்ணி என்ன இதுண்டார். நான் அவன்கிட்ட கண்ணையே பார்த்து கொண்டிருந்தேன். என்ன ஒரு இதில் சொல்கிற கண்ணை பாருண்டு கண்ணுக்குள்ளாக அவ என்ன சொல்ற இவங்க கண்ணுக்குள்ள இன்னும் நோக்கி பாருனா கண்ணுக்குள்ளாக இவங்களுடைய அந்த அன்பை அந்த என்ன சொல்ற அந்த வல்லமை கண்ணுக்குள்ளாக பாய்கிறது. ஆமே. ஸோ அதான் என்னை நோக்கிப்பார். பேதுருவும் ஜோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கிப்பார். அவன் நச்சது வேறு, ஆனால் கண்ணை பார்த்தோன்றுந்தான். அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில், இதுக்கப்புறம் பேதுருவிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை என்று சொல்லி போட்டு பிச்சைக்கார என்ன சொல்றது ப்ரோஸ்பெரிட்டிக்கு எதிராக பிரசங்கம் பண்ணுறாங்க. அந்த நேரம் அவன்கிட்ட இல்லை, ஆனால் அவங்க ரிச் பீப்புள் அப்பா. அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொண்ணுமே இந்த விசுவாசத்தை வச்சுக்கொண்டு வெள்ளியும் பொண்ணையும் முதல் கணக்கு விலை வச்சிருப்பான். நான் சும்மா இருக்கிறேன். இவங்கள் இந்த ப்ரோஸ்பெரிட்டிக்கு எதிராக செழிப்புக்கு எதிராக பேசுறவங்களுக்கு தானப்ப பண ஆசை. உதை பற்றி கதைப்பாங்க. பிறகு பிரதர் கட்டிடம் போ கட்டிவிட்டேன், அஸ்திவாரம் போட்டு விட்டேன், காசு அனுப்பிவிடான்னு கேட்குறவங்க இந்த ப்ரோஸ்பெரிட்டிக்கு எதிராக பேசுகிறவங்க. ரைட். எல்லாம் பிடிக்கும், ப்ரோஸ்பெரிட்டி பிடிக்காத. நான் சொன்ன நீ பேசுகிறபடியால உனக்கு செழிப்பு இல்லாமல் மென்டாகிட்ட பிச்சை கேட்குறேன். கவனிச்சு கொள்ளுங்க. உங்கள்கிட்ட விசுவாசம் இருந்தால் முழு உலகத்துக்கும் சொந்தக்காரன் நீங்கள் லீகல். உங்கள்கிட்ட இருக்கிற ரிச்னஸுக்கு அளவு கணக்கே இல்லை. அதாவது சொன்னேன், ஜேசு உங்களுக்கு செய்து முடித்ததை உண்மையாக அறிவீர்களானா உண்மையாக மயங்கி விழுந்துருவீர்கள். அவ்வளவு மேன்மை. தேவனை போலவே உங்களை மாற்றிருக்கிறாரா? ஆமே. இந்த மைண்ட் கம்ப்ரஹன் பண்ண வேண்டாம், மயங்கி விழுவீங்கள். அவ்வளவு வல்லமையையும் அதிகாரத்தையும் அதுக்கு மேலாக தன்னுடைய நாமத்தை. அப்பா இனிமே இந்த பேர் என்ன? இந்த பேர் அல்ல, ஜேசு கிறிஸ்துவின் நாமம். அதை சுமக்கிறவன், அதை தரித்திருக்கிறவன் தான் நான், ஒவ்வொரு கிறிஸ்தவன் நான், நீங்களும் நாங்கள். அப்பொழுது பேதுரும் வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாக ஜேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. அப்போ விளங்குறது, இது எங்க வல்லமை இருக்கு? ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொடுக்குறான். என்னிட அவன் எவ்வளவு தினாமட்டு சொல்லுவாங்க, என்னிடத்தை இருக்கிற என்ன? ஜேசு கிறிஸ்துவின் நாமம். சொல்லுங்க, ஜேசு கிறிஸ்துவின் நாமம். நீங்களும் சொல்லலாம், ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் எனக்குள்ளே வைத்திருக்கிறேன். அதான் சொல்றேன், ஜெகுவாவால பிசாசை போன்னு சொன்னா ஜெகுவாவின் நாமத்தினாலே பிசாசை போண்டா போகாது. பரிசுத்தாவியனவர நாமத்தினாலே பிசாசை போண்டா போகாது. ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று சொல்லும்பொழுதுதான் பிசாசு போகும். ஏன்னா முழு வல்லமையும் தேவன் அந்த நாமத்துக்குள், ஜேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள் இன்வெஸ்ட் பண்ணி விட்டார். எல்லா நாமத்திலும் மேலான நாமம் என்ற அந்த நாமம் ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தில்தான்
முழு வல்லமே உண்டு. அதை வைத்துக் கொண்டுதான் உங்களால் ஹீல் பண்ண முடியும், பிசாசின் கிரிகளை தடுத்து நிறுத்த முடியும், அவனை புறம்பே தள்ள முடியும், ஓடோட விரட்டி அடிக்க முடியும் என்ற இந்த நாமம். சொல்லுங்க ஜேசு கிறிஸ்துவின் நாமம், சொல்லுங்க நசரேனாக ஜேசு கிறிஸ்துவின் நாமம், சொல்லுங்க எல்லா நாமத்திலும் மேலான நாமம், சொல்லுங்க பிதாவின் வல்லமை, குமாரனின் வல்லமை, ஆவியானவருடைய வல்லமை முழுமையாக நிரப்பப்பட்ட நாமம் ஜேசு கிறிஸ்துவின் நாமம். இதை பயன்படுத்துங்க, இன்றையிலேருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயன்படுத்துங்க. பயன்படுத்தி கொண்டு வாங்க, ஜீசுவின் நாமத்திலான மிகப்பெரிய அற்புதங்களை காண்பீர்கள். பேதுரு, அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். எது? ஜேசு கிறிஸ்துவின் நாமம். நசரேனாகிய ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி பேசவும். ஜேசுவின் நாமத்தினாலே சொல்லும். வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான், உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெறங்கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். இந்த ரியாலிட்டியாக நான் பாஸ்டர் கிறிஸ்டின் ஹீலிங் ஸ்கூல்ல காண்கிறேன். ஆமென். ஏனென்றால் இதை அறிந்து கொண்டார்கள், கர்த்தராகிய ஜேசு கிறிஸ்து இன்னார் என்பதை அறிந்து கொண்டார்கள், எல்லாவற்றிலும் மேலான நாமமான ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்து கொண்டார்கள், அறிந்து கொண்டு அதை பயன்படுத்துகிறார்கள், அது சொன்னபடியே காரியங்களை நிகழ்த்துகிறது. சொல்லுங்க ஆமேன். கிறிஸ்தவனாக பிறந்து எக்காரணம் கொண்டும் எதிலையும் நீங்கள் சபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இந்த எல்லா நாமத்திலும் மேலான நாமம் அந்த ஜேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களுக்கும் எனக்கும் தரப்பட்டாயிற்று. என் நாமத்தினால் நீங்கள் புறப்பட்டு போய் என்று சொல்லும் பொழுதே அந்த பவர் ஆஃப் அட்டர்னி உங்களோட பேரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டாயிற்று. ஆமென். அல்லேலூயா. ஸோ இந்த நாமத்தை தரித்து கொண்டு நீங்கள் பேதுருவும் ஜோவானும் செய்தது போல எவனையும் எழுப்ப முடியும், எவனுக்கும் விடுதலை கொடுக்க முடியும், எந்த வீட்டு சாபத்தை. ஓகே. ஸோ ஜேசு கிறிஸ்துவின் நாமம் இன்றைக்கு தொடங்கியிருக்கிறேன். வருகிற நாட்களிலே இதை குறித்து நான் தொடர்ந்து பேசுவேன். ப்ரேயர்ஸ், இதை குறித்த ப்ரேயர்ஸ், ஒரு இங்கிலீஷில் ப்ரேயர்ஸ் இருக்கு, நான் செய்கிறேன், அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுகிறேன். சொல்லுங்க, டியர் ஃபாதர், தேங்க் யூ ஃபார் த பவர் ஆஃப் அட்டர்னி டு யூஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஆஃப் ஆல் டைம். அன்பின் தகப்பனே, ஜேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லாவற்றோட மேலான இலவசமாக ஈவா எனக்கு தந்த ஜேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக, இலவசமாய் தந்ததுக்காக உமக்கு நன்றி. Everything that exists in this world and beyond is subject to that name. இந்த உலகத்திலே தோன்றினது தோன்ற போகிற எல்லாம் அவருக்கு கீழ்ப்படிந்தே இருக்கிறது, அவருடைய நாமத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறது. I change situation and establish your will in my world, that the name. நான் என்னை சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு விரும்பிய வண்ணமாய் நான் மாற்றி அமைப்பேன். I live victoriously, நான் எப்பொழுதும் வெற்றிகரமாக வாழ்கிறேன். And dominate life situation, இந்த உலகத்தில் உள்ள எல்லா வாழ்கிற எல்லா காரியத்திலும் நான் ஆளுகை செய்கிறேன். And circumstances, எல்லா சூழ்நிலைகளையும் மீறி மேற்கொண்டு ஆளுகை செய்கிறேன். In the name of Jesus, Amen. ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே Amen. So தயவு செய்து இதை ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்கான், நேம் மைண்ட். இந்த வசனம், இந்த பிரசங்கம் நான் இல்லாத காலங்களில் நின்று நின்று வேலை செய்யும் ஜேசுவின் நாமத்தினாலே. ஓகே. ஸோ பி பிளெஸ்ட். இன்னொரு கிருபை நேரம் நிகழ்ச்சியிலே நாங்கள் சந்திப்போம்.